ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விகே கிரேஸ்லேருந்து கிஷோர் பேசுகிறேன். போன வீடியோ மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தின வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா வீடியோமே மனிஷ்ட பற்றி தான் பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியெல்லாம் புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நோவே புரியாது. அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானா தட்டி விடுங்க இல்லை அமைக்கி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பா. அதாவது போன எபிசோடில் நடந்த மாதிரி தான் இதுலேயும் ரீகேப் காமிக்கிறாங்க. ரீகேப்பில் வந்து நம்மளோட ஆத்ராவை சுட்டுறாங்க. சுட்ட உடனே நம்ம மோனிகா கஸ்டம்பேடி வந்து ஒரு மாதிரி எந்திரிச்சிடறாங்க. அதாவது அவங்களோட லவ்வர் தானே அவங்க, அதனால் அவங்களுக்கு வந்து இதாகிச்சோமா, அதாவது கனெக்ஷன் ஆகிச்சோமா, அதாவது நம்ம லவ்வர் சுட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க எந்திரிச்சிடறாங்க. எந்திரிச்சு தடுமாறி திறந்துறாங்க. நம்ம கதவை கதவை திறந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹாட்ரோவை மொட்டை மாட்டிலேருந்து தூக்கிட்டு வராங்க. மொட்டை மாட்டிலேருந்து தூக்கிட்டு வந்தோடனே ஒரு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. படுத்து வச்ச உடனே சொல்கிறாங்க, எங்களுக்கு இருக்க நாலேஜ் வச்சு இவரை குழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சீனில் மோனிகாவும் காமிக்கிறாங்க, நம்ம ஹாட்ரோவை காமிக்கிறாங்க, மோனிகாவும் காமிக்கிறாங்க, ஹாட்ரோவும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம நைரோபியாக்கா வந்து படுத்துருக்காங்க. அவங்க மேலே வந்து சும்மா இந்த மாதிரி டீச் பண்ணிட்டு இருக்காங்க. டீச் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வயிற்று பகுதியை வந்து அதாவது சிசர் டீம், அதாவது என்னென்னா நம்ம குழந்தை பிறக்கும்போது சிசரிங் பண்ணி எடுப்பாங்களே அது மாதிரி ஒரு தலைமை இருக்கிறத பார்க்குறாங்க. அப்புறம் எங்கள் எங்கள் கையில் கிடப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு வருது. டைட்டில் கார்டு வந்து நம்ம ப்ரொஃபஸருக்கு ஒரு கால் வருது. காலில் யாருன்னு பார்த்தா நம்ம ரக்கில் முடியும். ரக்கில் முடிவை சொல்கிறாங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ப்ரொஃபஸர் வந்துட்டு நீங்கள் ஒரு ஹாஸ்டேஜை சுட்டிட்டீங்க, அவர் வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு, இதுக்கு வந்து நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ப்ரொஃபஸர். அதுக்கு ரக்கேல் சொல்கிறாங்க, அவர் கூட்டிட்டு போகிறக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்கு வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ப்ரொஃபஸர் வந்துட்டு அப்படிலாம் வெளியில் அனுப்ப முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ரக்கேல் சொல்கிறாங்க, அதுக்குனா அவர் சாக விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும்னா நாங்கள் வந்து ஒரு மெடிக்கல் டீம் உள்ளே அனுப்புகிறோம், அவர் வந்து சர்ஜரி பண்ணுறக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரக்கேல் முறியோ. அப்புறம் இமேஜ் டேமேஜ்னு பேசியிருக்காங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் வந்துட்டு ரெண்டு சர்ஜன்ஸ் ஒரு நர்ஸோட மெடிக்கல் டீம் உள்ளே வரலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ரக்கேல் முறியும் தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோமன் வந்து அவர் ஒய்ஃப் கூட பேசணுமா, அதுக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணிங்கன்ட்டு நம்ம ப்ரொஃபஸர் கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணோடனே அடுத்த சீனில் நம்ம மாஸ்கோவையும் அவங்க பையன் டென்வரையும் காமிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா கையில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸோட அந்த மோனிகா இருக்காங்களே அவங்களோட அறைக்கு போகிறாங்க. போன உடனே அவங்க வந்து அந்த மோனிகா கஸ்டம்பரி வந்து அங்கே இல்லை. அதுக்கு நம்ம மாஸ்கோ வந்துட்டு அவள் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்குறாரு. அதுக்கு நம்ம டென்வர் வந்துட்டு அவர் நம்ம நல்லா ஏமாந்து எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கதவை சாத்திட்டு அப்படியே எங்கேயும் தேடுறாங்க. தேடிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அடுத்த சீன் வருது. என்னடா சீன் சீனாக இருந்துட்டா, அடுத்த சீனில் நம்ம டோக்கியோக்காவும் நைரோபியோக்காவும் பேசியிருக்காங்க. அதாவது என்னன்னா, அதான் அந்த வயிற்றில் அந்த ஸ்டிச்சஸ் பார்த்தாங்களா அதை பற்றி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம டோக்கியோக்கா நம்ம நைரோபிக்கா பற்றி பார்த்து கேட்குறாங்க, என்ன வயசு உன் குழந்தைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 7 வயசு ஆச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நைரோபி. டோக்கியோ வந்துட்டு யார் கூட இருக்கான், அவங்க அப்பா கூட இருக்கான்னு கேட்குறாங்க. அது நம்ம நைரோபி வந்துட்டு அப்பாவா, இல்லை 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 அப்பா கூடலாம் இல்லை, அவன் அப்பனா எங்கே இருக்கான்னு தெரில அப்படிங்கிறாங்க. நம்ம டோக்கியோக்கா வந்துட்டு அவன் பேர் என்ன கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நைரோபி ஹாக்ஸல், நம்ம பேர் ஹாக்ஸல் ஆக்சுவலாக எனக்கு தெரியல கோடாரி, ஏன் நாங்கள் நம்ம படிக்க நம்ம 12th வரைக்கும் படிச்சுக்கோம், இது கூட எனக்கு தெரியாதா என்னம்மா இது. அப்புறம் அவங்க சோகமாக என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ்டுக்கு பேசிட்டு நம்ம நைரோபிக்காக கண் கலங்கிடுறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையனுக்கு வந்து 3 வயசு இருக்கும், அப்போ வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி அங்கங்கே குதிச்சுட்டு இருப்பான். குதிச்சு விளாண்டுருக்கும்போது திடீர்னு ஜன்னலை திறந்து வீட்டோட பால் கணிக்கு போயிட்டேன், அதாவது கூரைக்கு போயிட்டேன். கூரைக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போது யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த நேரத்தில் வந்து நான் வந்து வெளியே போயிட்டேன். வெளியே ஒரு 5 நிமிஷம் தான் போயிருப்பேன். அதாவது எதுக்கு போயிருந்தேன்னா, இந்த மாதிரி ட்ரக் மாத்திரை வைக்கிறதுக்கு போயிருந்தேன். அந்த நேரம் போயிருக்கும்போது தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி அவன் மேலே போய் ஒரு சேரில் ஏறி நின்றுட்டு மம்மி மம்மின்னு கத்திட்டு இருக்கும்போது அங்கே அக்கம்பக்கத்தில் இருக்கவங்க யாரோ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பையன் வந்து மேலே தத்த வச்சுருக்கான், அவன் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் இன்ஜின்கெலாம் கூப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் இவன் வீட்டுக்கு வரும்போது இந்த போலீஸ் கிட்ட கையங்களும் மாட்டிக்கிட்டா, அதாவது இவ தானே நிறைய போதைப் பொருளாக வச்சுருந்தா, அதனால எந்த கையங்களும் மாட்டிக்கிட்டா அவன் பையன் முன்னாடியே. அப்புறம் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். ஜெயிலுக்கு போனோடனே என் பையன் வந்து யார் யார் கூடயோ எப்படி எப்படியோ வளர்ந்தான். அப்போ வந்து நான் ரோட்டு தனியாக இருந்தேன், ஒருத்தரும் என்னை பார்க்கவில்லை, ஒருத்தரும் எனக்கு ஃபோன் பண்ணல, யாருமே என் கூட இல்லை. அப்புறம் எல்லோரும் என்னை மறந்துட்டாங்க, எல்லோரும் என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு அழுத்தி சொல்கிறாங்க. நான் ஜெயில் விட்டு வெளியே வந்து பார்த்தோடனே என் பையனும் அவங்கக்கிட்ட இருந்தான். அவங்க வந்து நீ பார்த்தியான்னு டோக்கியோக்கா கேட்டதுக்கு அவங்க வந்து அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவன் இருக்க இடம் எனக்கு வந்து தெரியும், எங்கேன்னு கேட்டதுக்கு டெரரியஸ்ன்னு ஒரு இடத்துல இருக்கான். அதுக்கு நம்ம டோக்கியோக்கா வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நைரோபியோக்கா சொல்கிறாங்க, என் பையன் மட்டும் எனக்கு போதும், அவன் மட்டும் போதும், நாங்கள் எங்கேயாச்சும் கண்காண இடத்துக்கு போயிடுவோம், ஆனால் எனக்கு அதுக்கு பணம் வேணும், அதனால தான் நான் இதுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பிளான் எதுவுமே சொதப்பிடக்கூடாது, நான் ரொம்ப கவனமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க நம்ம நைரோபியோக்கா. இந்த பிளான் சொல்கிற போகிற மாதிரி யாராச்சும் அதுக்கு கொடுக்க வந்தால் நானே அவனை கொண்டுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டோக்கியோக்கா சொல்கிறாங்க, எல்லாத்தோட பிளான் விட உன்னோட பிளான் தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளான் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிளான் பார்த்தா, நம்ம டோக்கியோக்கா கீழேருந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு
பார்ட்டி பண்ணாமல் அப்படின்னு கேட்டு அவங்க பாட்டிக்கு சரக்கெலாம் ஊற்றி ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அடுத்து தான் நம்ம டென்வரையும் மாஸ்கோவையும் காமிக்கிறாங்க. நம்ம டென்வரும் மாஸ்கோவும் அங்கே எங்கே தேடிட்டு இருக்காங்க. நம்ம மோனிகா கஸ்டம் இப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கக்கூஸ்களை வாத்து திறந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கக்கூஸில் நம்மளோட மோனிகா கஸ்டம் இப்படி வாந்தி எடுத்துருக்காங்க. வாந்தி எடுத்துக்கிட்ட பார்த்து நம்ம டென்வரனே ஹே ஹே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேரா பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்கோ இருந்துட்டு அவரை தொட்டு பார்க்குறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஜுரம் அடிக்குது, உடம்பு வந்து நெருப்பாக கொதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மாஸ்கோ. அதுக்கு நம்ம மோனிகா கார்க்கு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தனியாக வருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கதை சட்டிட்டு வெளியே வந்து நம்ம பேசுகிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது நம்ம மாஸ்கோ சொல்கிறாரு உடனில் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது, உடனடியாக அந்த புல்லட் எடுக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்கோ கேட்குறாரு நீ எதுக்காக சுட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம டென்வரனை பார்த்து டென்வரனா இருக்கு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன்னா நம்ம பெல்லன் சொல்லி கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம மாஸ்க் வந்துட்டு நம்ம டென்வரை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் சொல்கிறாரு நம்ம வந்து இங்கே வந்து ஹைஜாக் பண்ண தான் வந்திருக்கோம், அதாவது நம்ம கொள்ளையடிக்க வரல, இங்கே வந்து நம்ம நம்மளுக்கான பணத்தை வந்து அச்சடிக்க வந்திருக்கோம், இதுக்காக நம்ம யாரையும் காப்பாற்றவும் வரல யாரையும் கொல்லவும் வரல, இனிமேல் கொள்றதா இருந்தால் நம்ம பெர்லினவே நம்ம பெர்லினே அவங்கள கொண்டு நம்மளுக்கும் அவன் ஆர்டர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டென்வர் என்ன நம்ம இந்த மோனிகாக்காவை கையில் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு அவங்களோட அறைக்கு போயிட்டு இருக்கும்போது, அதாவது அவங்க ரூம் போயிட்டு இருக்கும்போது நம்ம மோனிகாவை வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி என்ன புல்லட் சொல்லாக வெளியே கிடச்சி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டென்வர் வந்து சொல்கிறாரு போலீஸ் வந்து ஒரு ஹாஸ்டேஜாக சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மோனிகா வந்துட்டு அது யார் அந்த ஹாஸ்டேஜ் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மாஸ்க் வந்துட்டு இந்த இடத்தோட டேரக்டரை தான் சுட்டுட்டாங்க. அதுக்கு நம்ம மோனிகா வந்துட்டு ஹார்த்ரோவையா ஹார்த்ரோ செத்துட்டானே ஹார்த்ரோ என்ன சாகலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம டென்வர் வந்து சொல்கிறாரு இன்னும் சாகலை ஆனால் கிரிட்டிக்கலாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம டென்வர் அண்ணன். அதுக்கப்புறம் நம்ம டென்வர் அண்ணன் சொல்கிறாங்க ஒன்றும் கவலைப்படாத நம்ம ஆட்டோக்கு ஒன்றும் ஆகுது அவங்களை வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம டென்வர் அண்ணன். அதுக்கப்புறம் மெடிக்கல் டீம் வராங்க உள்ள அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ கொஞ்சம் நான் உட்காரு உனக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்கோ இருந்துட்டு அவங்களோட புண்ணை வந்து செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி அடுத்த சீனில் வந்து நம்ம ரக்கேல் முறிவை காமிக்கிறாங்க. ரக்கேல் முறிவை வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சு நம்ம கத்தி படம் மாதிரி கதை கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தா அது கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது, அது வழியாக நம்ம போலீஸ் அனுப்பி நம்ம வந்து அவங்களை வந்து பிடிச்சலாம் அவங்க வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரக்கேல் முறிவாக்கா. அதுக்கப்புறம் நம்ம மெடிக்கல் டீம் உள்ளே போவோம், டாக்டர்ஸ்லாம் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து அவங்களோட எல்லா பிளானையும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரக்கேல் முறிவாக்கா. அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன் வந்து 30 minutes மேலே நடக்காது, ஏன்னா அது வரைக்கும் தான் டைமே நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் நம்ம நேரத்தை வந்து இழுக்கணும், நம்ம நேரத்தை இழுக்கிறதெல்லாம் அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம டோக்கியோக்கா பேக்ரவுண்ட் வந்து சொல்கிறாங்க நேரத்தை அவங்க இழுக்கிறாங்க இல்லையோ ஆனால் நாங்கள் நல்லா எழுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து ஆப்ரேஷன் வந்து இழுக்கடிக்கும்போது அந்த நேரத்தில் தான் நம்ம அந்த பேஸ்மெண்ட்லேருந்து அந்த போலீஸ்லாம் உள்ளே இறக்க போகிறோம் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹார்த்ரோவோட ஒய்ஃப் வந்து உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹார்த்ரோ வந்து இது மாதிரி உங்க கூட பேசணுமாம்மா அவங்க கூட பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ரக்கேல் முறையாக்கா. அப்புறம் நம்ம ஹார்த்ரோ வந்து நம்ம ஹார்த்ரோ கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க அந்த அவங்களோட ஒய்ஃப். அவங்க வந்து இது மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹார்த்ரோ வந்துட்டு இது மாதிரி வெளியே வந்தோடனே உன்னை நான் வந்து நல்லா பார்த்துப்பேன் இனிமேல் நான் கூட சண்டையே போட மாட்டேன் நம்ம பசங்க கூட நம்ம வந்து வீக்லியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அடுத்த சீனில் நம்ம டென்வரையும் மாஸ்கோவும் காமிக்கிறாங்க. டென்வர் மாஸ்கோவும் தான் அந்த வந்து சர்ஜரி அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் உள்ளே கொண்டு போனாங்க அவங்கள வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்கோ இருந்துட்டு பெர்லின்னா அவங்ககிட்ட ஒரு கத்தி கொடுத்தாங்கல்ல அந்த கத்தி எடுத்து வையா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நம்ம பெர்லின் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம டென்வரனே. நான் வந்து டென்வர் வந்து சொல்கிறாங்க நான் வந்து பெர்லின் கிட்டலாம் அதெல்லாம் போய் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்கோ வந்து சொல்கிறாரு நம்ம மெடிக்கல் டீம் தான் உள்ளே அனுப்புகிறாங்களே அவங்ககிட்டருந்து ஒரு கத்தி சுட்டுடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம டென்வர் நான் கிளம்பும்போது நம்ம மோனிகாக்கா இருக்காங்களே இது வந்து ஒரு பேப்பரில் வந்து என்னமோ எழுதி இது வந்து ஹார்ட்ரோ கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் டீமும் உள்ளே வராங்க. மெடிக்கல் டீம் உள்ளே வந்த உடனே நம்ம ப்ரொஃபஸர் வந்து கேமராவில் பார்த்துருக்காரு. கேமராவில் பார்த்த உடனே மெடிக்கல் டீமில் இந்த அது வந்து மெடிக்கல் டீமில் ஒரு போலீஸ் அனுப்பியிருக்காங்களா போலீஸ்னால் நம்ம ஏஞ்சலில் நம்ம ஏஞ்சல் வந்து நம்மளோட ப்ரொஃபஸருக்கு நல்லாவே தெரியும். ப்ரொஃபஸர் அதை பார்த்த உடனே ஒரு ஸ்டன் ஆகிட்டார். ஆனால் ப்ரொஃபஸர் ஸ்டன் ஆகிட்டார் தான் நான் நினச்சேன். ஆனால் ப்ரொஃபஸர் அவர் பார்த்துக்கு டான்ஸ் ஆடுறாரு என்னென்னு தெரியல குஷியாகிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் வந்து பெர்லின் கால் பண்ணி இதில் மெடிக்கல் டீமில் ஒருத்த வந்து ஒரு போலீஸ் அவன் வந்து கண்டி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ப்ரொஃபஸர். அப்புறம் பெர்லின் கிட்ட இன்னொன்று சொல்கிறாரு இது இந்த இந்த இதில் வந்து நம்மளுக்கு எந்த சின்ன தப்பு வந்து நடந்துடக்கூடாது அப்படின்னு பெர்லின் கிட்ட வார்ன் பண்ணுறாரு. பேசிட்டு பெர்லின் ஃபோனை கீழே வச்சோன்னே அப்படியே மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போயிடுறாங்க. ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் நேரம் உழப்பிட்டுருக்காங்க, அதாவது அந்த டீச்சிங் பற்றி உழப்பிட்டு இருக்காங்க. அதாவது அந்த மெடிக்கல் டீம் உள்ளே வந்தோடனே மூணு பேர்த்தி படிக்க வச்சுட்டு அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணி எக்யூப்மெண்ட் எல்லாத்திருக்கா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களோட கிளாஸு அவங்களோட பர்ஸு அவங்களோட எல்லாத்தையுமே கை செயின் எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஒரு ட்ரேயில் வைக்கிறாங்க. ட்ரேயில் வச்சோடனே நம்ம
நம்ம ஹாஸ்டலில் வந்து நம்மளோட ஏஞ்சலோட கண்ணடி வாங்கி ஒரு வாட்டை போட்டு அதுக்குள்ளே ஒரு சீக்ரெட்டான ஒரு அதாவது வாய்ஸ் ரெக்கார்டிங் சொல்லுவாங்க அந்த இதை தான் அதில் பொறுத்துறாரு நம்ம ஹாஸ்டலில். அதை வந்து ஃபிட் பண்ணி அதுக்கு மேலே கவர் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு மறுபடியும் அவங்களுக்கு திருப்பி அவங்கக்கிட்டே அதெல்லாம் தந்துடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ப்ரொஃபஸர் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம வேலையில் இருக்கார்ல அவர் வந்து எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு எங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் டீமை நம்ம ஹாஸ்டலில் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே எல்லோரும் லைனில் நின்றுருக்காங்க. எல்லா ஸ்டிச்சஸும் நம்மளோட மணி ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாம் பயங்கரமாக பங்கமாக நின்றுருக்காங்க லைனில். லைனில் நின்றுருக்கும் போது அவங்க வந்து மெடிக்கல் டீம்லாம் உள்ளே போன உடனே இந்த கதை முடிஞ்சுது, அதாவது இந்த எபிசோடு முடிஞ்சுது. மறுபடியும் அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் உங்கள் கிஷோர், வெல்கம் டு அவர் வி கிரியேஷன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.